ஹாய் எல்லாரும் வணக்கம். நான் தான் உங்கள் எல்லோல்கேமர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்மி 25th எபிசோட். என்னாலேயே நம்ம முடியல ஒரு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மி வந்து 25 எபிசோட் நம்ம பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இந்த 25th எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா நம்ம வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மீம்ஸ் ரியாக்ட் பண்ணுவோம். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. எஸ், நமக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கக்கூடாதுன்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாத்தியம்னா ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஜெயிக்கிற மாதிரி தான் ரொம்பவே கஷ்டம். ஸோ பட் நான் ட்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரியும் நான் எல்லாத்துக்குமே சிரிப்பேன். கருவா எனக்கு இப்போவே சிரிப்பு வருது. ஸோ என்னென்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தார், லால் ப்ரோ இந்த மாதிரி நான் ஒரு சில வீடியோக்கள் அனுப்புகிறேன், நான் அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் சிரிக்கலைன்னா நான் உங்களுக்கு 5000 தரேன் அப்படின்னு சொன்னார். நான் இதை வந்து பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போலில் கேட்டிருந்தேன். ஸோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 60,000 நெருங்க போகிறோம். ஸோ 50,000 கிட்டத்தட்ட நிறைய நாள் இருந்துட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்யூ. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்கலான்னு ஒருத்தட்ட, ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் அழைக்கும் எண் தற்போது உதவி செய்து கொண்டு வீடியோ நினைக்கிறேன், பின்னர் அழைக்கவும். The subscribers you are calling currently helping others and taking யாருக்காவது உதவி பண்ணிட்டு இருப்பார். Please call back in some time. Thank you. சார் இல்லை, வேற எதுவும் இல்லை, ஒரு விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இவருக்கு அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் பைக் ஓட்டிகிட்டே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உதவிலாம் செய்வார். அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வரும். ஸோ எந்த மியூசிக் போடலாம் இந்த சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஃபோன் எடுக்கல. ஸோ அதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5000 வருதுல்ல. ஸோ அந்த 5000 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்மின்றது நான் 100 ஒருத்தங்க கண்டென்ட்டை பார்த்து ரியாக்ட் பண்ணுறது. ஸோ அதனால் அந்த காசு நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க விரும்பலை. ஸோ போன வாட்டி நம்ம பண்ண மாதிரி இந்த அந்த 1000 வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் காசு தான் நான் கொடுத்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த மாதிரி டொனேட்டட்னு போடும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு ப்ரூஃப் கூட கேட்கலாம், என்னை நம்பினதுக்கு உண்மையாக தேங்க்யூ. அது உண்மையாகவே பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஸோ என்னை நீங்கள் நம்புறீங்க, உண்மையாகவே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா அந்த 5000 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு தான் நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்த பைக் கரெக்டாக கேட்கலான்னு நினச்சேன். சரி, ஓகே. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், நம்ம போகலாம். லைஃப் போர் அடிக்குதா? லால் கேமர் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. எஸ், 5000 வாலா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமைச்சிருக்காருன்னா ஜிபி முத்து லெவல் 1, லெவல் 2.12, அதாவது அது அப்படியே எனக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், 2 அதுக்கப்புறம் 3. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம். நான் ஜிபி முத்தை வந்து கடைசியாக வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஜிபி முத்தை வந்து சீக்கிரமாக சிரிச்சிருவேன். ஸோ நான் இப்போ லெவல் 1 போல. ஓகே, லெவல் 1 எனக்கு ஒரு நான் நல்லா சிரிச்சுக்கிறேங்க. அப்போ தாங்க நான் நம்ம எப்படின்னா இப்போ கிரிக்கெட் ஆடும்போது அப்படி எப்படி பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி நான் சிரிச்சுக்கிறேன். கருமட்டா இப்போ யாராவது புதுசாக பார்க்குறாலும் பைத்தியக்காரம் லட்சருவாங்க. ஐயோ, ஓகே. எஸ், my dog stepped on a bee. இத ஆரம்பிச்சு வச்சது நீ. சார் ரெண்டு வாழ்க்க பத்தி ஒரு டீ. அட பேயில மான், நீ ப்ரோக்கரா நீ? சரிக்காடி. another my dog stepped on a bee. யார் ரே நீ? வேணாண்டா தம்பி, ஒரு வெறிதான் இந்த தெரி. போரிக்கி, I am truly sorry. நீங்க கட்டி வரல சாரி, இப்ப சொல்ற சாரி. நான் சிரிக்கல. அது என்ன அமௌண்ட் நீங்க சொல்லவே இல்லையே. என்ன அமௌண்ட் இருந்தா வருவீங்க அத சொல்லுங்க. டாடா, ரொம்ப கஷ்டமா இருக்கே. இன்னொரு வேலை செய்யணும் சொல்ல. என்ன வேணும் உனக்கு? ஓகே, லெவல் 1 ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் வீடியோ முடிஞ்சிருச்சு, நான் இப்போ சிரிச்சுக்கலாம். இல்லை இல்லை இல்லை, நான் வீடியோக்காக சிரிக்கல, நான் ஒரு ப்ரீத் மாதிரி எடுத்துக்கிறேன். ஏங்க, நான் இந்த மறு வீடியோவை நான் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேமா, ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு மூணு விஷயம் அதில் நோட்டீஸ் பண்ணும். My dog stepped on a bee. இது ஆரம்பிச்சு வச்சது நீ. சார் ரெண்டு வாழ்க்கை பற்றி ஒரு டீ.
உங்களுக்கே தெரியும் நான் எப்படி சிரிப்பேன், அதுதான் கணக்கு. ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கல இது வரைக்கும், உங்களுக்கே நீங்க பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் சிரிக்கல. இத நான் ரீவாட்ச் பண்றேன். My dog stepped on a bee. யார் ரே நீ? எனக்கு இது இது பெருசா சிரிப்பே வரல. இந்த தெரி. பொறுக்கி. I'm truly sorry. நீ கட்டி வரல சார். இப்ப சொல்ல. இந்த இடத்துல நான் சிரிச்சிருப்பேன். இது இதுதாங்க நான் சிரிச்சு ஃபுல்லா சிரிச்சிருப்பேங்க. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? இது அநியாயம்ங்க இது. ஐயோ, இது என்னால மறுபடியும் பார்க்க முடியாதுப்பா. ஆப்பா. அந்த வீடியோ பார்க்கும்போது சிரிச்சாதாங்க தப்பு, வெளியே வந்து சிரிச்சாலும் தப்பு இல்லை. என்னாலும் சிரிப்பு அடைக்க வச்சிருந்தாங்க. ஓகே, நான் நினைச்சதோட அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லெவல் டூக்கு போலாம், அதுக்கப்புறம் 2.1. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்த பிறந்திருப்பான்டா. நல்லவேளை நான் சிரிக்கலங்க. ஆனா பாவங்க, அவரு ஏதாவது தெரியாம சொல்லிருப்பா இதெல்லாம் சார். பாவங்க, ஏன்னா அவர் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் அவரை நேரடியாக பார்த்துருக்கேன், சூப்பராக பேசுவார். அந்த இதெல்லாம் பாவங்க, அவர் தெரியாமல் பண்ணியிருப்பார். எனக்கு சிரிப்பு வரல, நல்ல வரல. ஓகே, ஏன்னா 2 ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்க போறேன் முடியல சொல்லிட்டு ஒரு லேடி எனக்கு அமைச்சிருந்தாங்க. நான் சூசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன். சூசைட் புடவை முத கொண்டு ஃபேன்ல மாட்டிட்டேன். மாட்டிட்டு நான் தூக்கு மட்டும்லாம் போறப்ப எனக்கு ப்ரொமோ வந்துச்சு. நான் பார்த்துட்டு போலாம் வந்து உட்காந்து ப்ரொமோவை நான் சிரிச்சுட்டு அதான் நான் சூசைடே பண்ணிக்கல. நான் சிரிக்கவே இல்லை. எனக்கு இதை பத்தி என்ன சொல்றது தெரியல, இது உண்மையா பொய்யா அப்படின்னு. லெவல் 3 நீங்க பீப்பிள் ஹவ் சென்ட் மீ மெசேஜஸ் சேயிங் தட் இந்த ஷோ பார்த்து இந்த வருஷம் நான் கன்சீவ் ஆயிருக்கேன். வாவ், ஸ்ட்ரெஸ் போனதுனால எனக்கு 8 வருஷமா குழந்தை இல்ல. நான் ஹாஸ்பிடலுக்கு ஐவிஎஃப் பண்றதுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு லேடி சொன்னாங்க, குழந்தையோட வந்திருந்தாங்க. அந்த சொன்னாங்க நான் லாஸ்ட் இயர். ரியா, குழந்தை ஏன் அழ மாட்டேங்கறா? குக்கு வித்து கோமாளி. திஸ் இஸ் அலே, திஸ் இஸ் அலே, மாமா அலே, அதே அலே. குக்கு கோமாளி, சீ சீ அலே அலே. சூசைட் பண்ணிக்க போறேன் முடியலன்னு சொல்லிட்டு ஒரு லேடி எனக்கு அமைச்சிருந்தாங்க. நான் சூசைட் பண்ணலாம் சொல்லிட்டு போனேன். சூசைட் புடவை முத கொண்டு ஃபேன்ல மாட்டிட்டேன். மாட்டிட்டு நான் தூக்கு மட்டும்லாம் போறப்ப எனக்கு ப்ரொமோ வந்துச்சு. நான் பார்த்துட்டு போலாம் வந்து உட்காந்து ப்ரொமோவை நான் சிரிச்சுட்டு அதான் நான் சூசைடே பண்ணிக்கல. நான் வாழ்ந்துட்டு என்ன மெசேஜ் அப்படியே அழுதுட்டேன். என்னடா இது? அப்படியேதாங்க இருக்கு. இது என்னங்க உண்மையா பொய்யாங்க? என்னங்க தெரியுது? ஆனா ரொம்ப ஈஸியா நம்ம 5000 ஜெயிக்க போறோம் நினைக்கிறேன். என்னங்க இது?
மாட்டிட்டு நான் தூக்கு மட்டும் போறப்ப எனக்கு ப்ரோமோ வந்துச்சு. நான் பார்த்து இல்ல, இது எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறது அஃபண்டா இல்ல, இது இவனுங்க அவர் இன்ஸ்டாகிராம்ல இவங்க சும்மா கலாய்க்கிறதுக்காக அனுப்புவாங்கல்ல, அதை பார்த்து எனக்கு இங்கதாக்க முடியல. எல்லா லெக்கர் நான் ஃபர்ஸ்ட் வாடி பார்த்ததாக்க அதான் ரூலு அனுப்பா இது. ஓகே ஓகே ஃபைனல் ஃபைனல் ஜிபி முத்து. ஓகே ஒரு 4 நிமிஷத்துலயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். பெருசாக ஒன்றும் வீடியோ இல்லை அதில். ஸோ ஓகே சிரிக்க கூடாது. இது என்னுடைய ரூம் பாத்தீங்களா, இது என்னுடைய கக்குசு ரூம். எங்க இது இது எங்க பீரோல இதுல பார்த்த வீடியோடா பார்த்த வீடியோடா சிரிச்சுட்டா. ஐயோ ஐயோ எனக்கு ரூபல் சொல்லாலே சிரிப்பு வந்துருச்சுங்க. ஐயோ எல்லாம் நடக்க முடியலங்க நான். ஐயோ சார் எனக்கு கண்ண தள்ளி வந்துருச்சுங்க சத்தியமா. தோத்துக்கிட்டே இருக்கியடா ஓகே ஜெயிச்சுட்டாருங்க. நான் வச்சிருச்சிட்டேங்க என்ன அது பாருங்களேன். அவர் தைரியமா வந்து பாத்தீங்கன்னா ஜீப் முத்தே போட்டு அமிச்சிட்டாரு. நான் நினச்ச பார்க்கல, பட் இட் வாஸ் ஃபன். நான் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்மி ரியாக்ட் பண்ணது ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்லை எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியல. ரெக்கார்ட் பாஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ எல்லோரும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இது ஏன்னா நான் குக்கு வித்து கோமாளிக்கே நான் சிரிச்சிருப்பேங்க. ஆனால் நான் அதுக்கு சிரிக்காததுக்கு நான் ஆல்ரெடி அதை பார்த்துருந்ததுனால சிரிக்காம. ஆனால் நான் இது ஜிபி முத்து எனக்கு வீக்னஸ்ங்க ஜிபி முத்து. ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ டிஸ்மி 25 எபிசோட். ஒவ்வொருத்தவங்க எனக்கு இவ்வளோ நாள் டிஸ்மி பார்த்து சப்போர்ட் பண்ணது, லைக் போட்டது, சப்ஸ்கிரைப் பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் வந்து ரீசெண்டாக வந்து இந்த டிஜி மீட்டப் போயிருக்கும் போது உண்மையாகவே நான் உண்மையாகவே எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா என்னை பார்த்து வந்து ஒரு ஒரு நான் போன உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆளான என்ன ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் அது உண்மையாகவே அது ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட். உண்மையாகவே நான் அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல, சாரி. ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் LOL கேமர். சிரிச்சுக்கிட்டே இருங்க ஸ்டில் ஆல்.